வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல், அஸ்வினி தேவர்கள் யார், அந்த அற்புத கடவுளின் ரிக்வேத மர்மம் என்ன. அஸ்வினி தேவர்களின் தந்தை சூரிய கடவுள் சூர்யா, அதாவது ஒளிரும் ஒருவர், மற்றும் அவருடைய தாயோ சரண்யோ மேகங்களின் தெய்வம் என்று அறியப்படுகிறது. சரண்யோ, அதன் பெயர் கடற்படை மற்றும் விரைவானது என்று விவரிக்கப்பட்டுள்ளது. இந்து காவியமான மகாபாரதத்தில் பாண்டுவின் இரண்டாவது மனைவியான மாந்திரிக்கு அஸ்வினி தேவர்களால் பிறந்தவர்களே நகுலன் மற்றும் சகாதேவன் ஆவார். அஸ்வினி குமாரர்கள் குறித்து ரிக்வேதத்தில் 376 இடங்களில் குறிக்கப்பட்டுள்ளது. அஸ்வினி தேவர்கள் பற்றிய ரிக்வேதத்தில் அற்புதமான கவிதைகளோ உள்ளன. வெளிநாட்டோருக்கு இவை பெரும் வியப்பை அளிக்கிறது. எல்லா வெளிநாட்டு அறிஞர்களும் இவர்களோ மர்மமானவர்கள் என்று சித்தரித்துள்ளனர். இவர்கள் இரட்டையர்கள். உலகில் எல்லா கலாச்சாரங்களிலும் இரட்டையர்களோ உள்ளனர். ஆயினும் யாரையும் அஸ்வினி தேவர்களுடன் ஒப்பிட முடியவில்லை. ஆரியர்கள் வெளியே இருந்துதான் இந்தியாவிற்குள் நுழைந்தார்கள் என்று பேசும் அறிவியலிகளுக்கு ரிக்வேதமோ ஒரு பெரிய புதிரோ போடுகிறது. இன்று வரை எவருமே இந்த புதிருக்கு விடை காண இயலவில்லை. இதிகாச புராணங்களில் பல கதைகள் இருந்தாலும் ரிக்வேதம் கூறும் அஸ்வினி தேவர்களை பற்றிய வியப்பான சில சுவையான செய்திகளை பற்றித்தான் நாம் இன்று காணப்போகிறோம். நோயாளிகளை குணப்படுத்துவது அஸ்வினி தேவர்கள் என்னும் இரட்டையரே. ஆபத்தில் மாட்டிக்கொண்டவர்களை விரைந்து சென்று காப்பாற்றுவதும் இந்த அஸ்வினி தேவர்கள் என்னும் இரட்டையரே. தொல்லையில் சிக்கியிருப்பவர்களுடைய கஷ்டங்களை அகற்றுவதும் அஸ்வினி தேவர் என்னும் இரட்டையரே. அஸ்வினி தேவர்கள் ஒருவருடைய பெயர் நா சத்திய, அதாவது அசாத்தியம் இல்லாதவர் என்று பொருள். மற்றொருவரின் பெயர் தஸ்ரா, அதாவது ஒளி வீசும் என்று பொருள். அஸ்வினி தேவர்கள் அவர்களுடைய தேரில் சூரியனையும் சந்திரனையும் ஏற்றிச் செல்கின்றனராம். தேனையும் கொண்டு செல்கின்றனராம். அவர்களுடைய தேரை குதிரை கழுதை கழுகு அன்னங்கள் செலுத்துவதாகவும் கவிகளோ பாடியுள்ளனர். அவர்கள் இருக்கும் இடமோ மலையின் உச்சி, ஆகாயம், அந்தர வானம், தாவரங்கள், வீடுகள் என்று பலவிதமாக சொல்லப்பட்டுள்ளது. இவர்கள் மருத்துவர்கள், சர்ஜன், வேதகால டாக்டர்கள். கடலில் மூழ்கியவரை காப்பாற்றினர். எரியும் வீட்டில் இருந்தோரையும் மீட்டனர். உடைந்த காலை ஒட்ட வைத்தனர். வேத காலத்தில் மருத்துவத்துறை எந்த அளவிற்கு முன்னேறி இருந்தது, கடல் பயணம் எந்த அளவிற்கு முன்னேற்றம் கண்டது என்பதை அஸ்வினி தேவர்கள் பற்றிய துதிகள் தான் காட்டுகின்றன. துருக்கி நாட்டில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டில் குறிப்பிடப்படும் கிமு 1380 கடவுளில் அஸ்வினி தேவர்களும் இருக்கின்றனர். மிட்னி ஹிட்ரைட் உடன்படிக்கையில் மித்ர வருணனுடன் இந்திரனும் இவர்களுடன் காணப்படுகிறார். ரிக்வேத துதிவரிசையில் இவர்கள் பெயரும் இருப்பதால் கிமு 1400 முன்னே ரிக்வேதம் சிரியா துருக்கி பகுதிகளில் சென்றுவிட்டது உறுதியாகிறது. துக்ரா என்பவன் அவனுடைய மகன் பூஜியுவை கப்பலில் அனுப்புகிறான். இறக்கும் மனிதன் எப்படி செல்வத்தை பூமியில் விட்டுவிட்டு பிரிவானோ அப்படி மகனை இழந்தான். அவனோ கடலில் தத்தளித்த பொழுது அஸ்வினி தேவர்கள்தான் அவர்களை 3 பகல் 3 இரவிற்கு பின்னர் கரை சேர்த்தனர். 100 சக்கரம் 6 குதிரைகள் பூட்டிய தேரில் வேகமாக அழைத்து வந்தார்களாம். பிடித்து கொள்ள ஆதாரமே இல்லாத கொழுக்கொம்பே இல்லாத நடுக்கடலில் அஸ்வினி தேவர்கள் இதனை செய்தனர். 100 சக்கரம் என்பது 100 துடுப்புள்ள பெரிய கப்பலை தான் குறிக்கிறது. ரிக்வேதத்தில் இன்னொரு இடத்திலும் இந்த கதையோ வருகிறது. இதன் மூலம் 100 துடுப்பு கொண்ட பெரிய கப்பல்கள் இருந்ததையும் கடல் மீட்பு படை இருந்ததையும் அறிகிறோம். ஓ அஸ்வினி தேவர்களே, என்னுடைய இந்த துதி உங்களை கூர்மையாக்கட்டும். ஒரு சாணை பிடிக்கும் கல் எப்படி கத்தியை கூர்மையாக்குமோ அப்படி கூர்மையாக்கட்டும். அதாவது கூரான கத்தி எவ்வளவு பலன் தருமோ அப்படி நீங்களும் எனக்கு அருள்வாயாக. யாகத்தின் 2 பசுமாடுகள் போல, 2 மான்களைப் போல, 2 அன்னங்களைப் போல விரைந்து வாருங்கள் என்று வேதகால ரிஷிகளோ துதிக்கின்றனர். இந்த ஓமைகள் அஸ்வினி தேவர்களின் அழகையும் விரைவையும் காட்டுகிறது. அதிகமாக அவர்களோ பறவைகளுடன் ஓமிக்கப்படுகின்றனர். அன்னம் கழுகு ஆகியவற்றுடன் இரட்டை இறகுகளுடன் ஓமைகளோ உள்ளது. அஸ்வினி தேவர்களுக்கு பல விளக்கங்கள் இருப்பதை யாஸ்கரோ நிருக்தத்தில் குறிப்பிட்டுள்ளார். இரவும் பகலும் வானமும் பூமியும் சூரியனும் சந்திரனும் பழங்கால அரசர்கள் வேதகால மன்னர்களோ சகலகலா வல்லவர்கள் என்று அஸ்வினி தேவர்களுக்கு விளக்கங்களோ உள்ளது.
அஸ்வினி என்பது குதிரை உடையோர் என்று மொழிபெயர்க்கலாம். அவர்கள் இருவரும் சகோதரர்களோ நண்பர்களோ. அவர்கள்தான் உலகில் முதன் முதலில் சமூக சேவை செய்த இரட்டையர்கள். எல்லோருக்கும் உதவுவதே தொழில். அவர்கள் சோமபானத்தை மறுத்ததாகவும் குறிப்புகளோ உள்ளது. தத்யங்கர் என்ற முனிவர்தான் அஸ்வினி தேவர்களுக்கு தேனின் ரகசியத்தை சொல்லிக் கொடுத்தனர். இது அதர்வண வேதத்தில் உள்ளது. மேலும் தேவலோக வைத்தியர்களான அஸ்வினி தேவர்கள் நோயுற்ற மனிதர்களை இறக்க விடாமல் உயிர் கொடுக்கும் பிரம்ம மந்திரத்தை தெரிந்து கொள்வதில் ஆர்வமாக இருந்தனர். கடவுளோ மனிதனை படைக்கின்றார். அந்த மனிதர்களில் சிலர் மட்டுமே தீ காயங்களுடன் உள்ளனர். சிலரோ அற்ப ஆயுளில் இறந்து விடுகின்றனர். பலர் நடுத்தர வயதில் காலமாகின்றனர். பிறந்தவர்கள் ஏன் இறக்க வேண்டும்? எனவே இறந்தாலும் அவர்களை எழுப்பி அவர்களுக்கு மறுபிறவி கொடுக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில்தான் இந்த மந்திரத்தை கற்றாக வேண்டும் என்று அவர்களோ துடித்தனர். ஆனால் இந்த பிரம்ம மந்திரம் தெரிந்தவர்கள் வெகு சிலரே. இவர்களுடைய முயற்சியை பற்றி அறிந்த இந்திரனுக்கு கடும் கோபமும் பொறாமையும் ஏற்பட்டது. இவர்கள் இந்த மந்திரத்தை கற்றால் நிலைமை என்ன ஆவது? ஒருவன் கூட சாக மாட்டானே. அப்படியானால் அஸ்வினி தேவர்களுக்கு புகழோ பெருகிவிடுமே. தன்னை யாரும் மதிக்க மாட்டார்கள் என்று நினைத்தார் இந்திரன். இந்திரனோ அந்த மந்திரம் தெரிந்த மகரிஷிகளை அழைத்தார். ரிஷிகளே, பிரம்ம மந்திரத்தை அஸ்வினி தேவர்களுக்கு போதித்தால் இறப்பென்பதே இல்லாமல் போய்விடும். பிரபஞ்சமோ நிலை குலைந்துவிடும். எனவே இதனை அவர்களுக்கு போதிக்க கூடாது. மீறினால் போதித்தவரின் தலையை நானோ வாங்கிவிடுவேன் என்று எச்சரிக்கையும் விடுத்தார். அந்த முனிவர்களில் தத்யங்கர் என்பவர் தனி ரகம், மிகுந்த இரக்கமுள்ளவர். இந்திரனின் மிரட்டலுக்கு பயப்படாத அவரோ உலக நலன் கருதி அந்த மந்திரத்தை அஸ்வினி தேவர்களுக்கு கற்றுக் கொடுத்து விட்டார். மந்திரம் கற்ற அஸ்வினி தேவர்களோ தங்களுடைய சக்தியால் முனிவருக்கு குதிரை தலையை கொடுத்து, உங்களுடைய இந்த தலையை இந்திரன் கொய்தாலும் உங்களுடைய சொந்த தலையை பொருத்தி தாங்கள் கற்றுத்தந்த பிரம்ம மந்திரத்தை கொண்டு மீண்டும் உங்களை உயிரூட்டி விடுகிறோம் என்றனர். இந்திரனும் முனிவரின் தலையை வெட்ட அவருக்கு சொந்த தலையை மீண்டும் பொருத்தி உயிரூட்டி விட்டனர் அஸ்வினி தேவர்கள். இதிலிருந்து நல்ல செயல்களை செய்யும் பொழுது சில தீமைகள் நமக்கு வரத்தான் செய்யும். அந்த தீமைகளை கண்டு அஞ்சாமல் அவற்றை புத்திசாலித்தனத்துடன் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்கு அஸ்வினி தேவர்களே ஒரு உதாரணம். அஸ்வினி சாத்திர பரிசுக்கு நடந்த போட்டியில் கழுதைகளால் இழுத்துச் செல்லப்பட்ட அஸ்வினி தேவர்களின் தேரே வெற்றி பெற்றதாம். அவைகள் அதிகமாக கஷ்டப்பட்டதால் கழுதைக்கோ பாலளவு குறைந்ததாகவும் அவைகள் மிகவும் மெதுவாக நடக்க துவங்கின என்றும் ஐத்ரேப்பிய பிராமண கதை ஒன்று சொல்லும். அவர்களோ அழகானவர்கள், இளமை மாறாத இளம் சிங்கங்கள், பொன்னிறமானவர்கள், தங்க ரதத்தில் பவனி வருபவர்கள் என்றெல்லாம் புகழப்படுகின்றனர். அவர்கள் அதிகாலை பொழுதின் வெளிச்சத்தை கொணருவார்கள், உதயம் வருவதை அறிவிப்பவர்கள். அவர்கள் குதிரையை விரட்ட சாட்டையை சொடுக்கினால் அதிலிருந்து தேனோ சிந்தும். அபூர்வ சக்தி படைத்த சோமம் என்ற கொடிகள் எங்கு வளர்கின்றன என்ற ரகசியத்தை கடவுளுக்கும் தெரிவிப்பது அஸ்வினி தேவர்களே. சுகன்யா வேதகால முனிவரான சியவனரின் மனைவியும் மன்னர் சரியாதியின் மகளும் வைவஸ்வத மனுவின் பேத்தியும் ஆவார். பிருகுக்கு சியவனன் என்ற பெயரில் ஒரு மகன் பிறந்தார். மிக பிரகாசமான அந்த தடாகத்தின் அருகே தவமிருக்க தொடங்கினார். அவர் வீரநிலை என்ற ஆசனத்தில், அதாவது வீராசனத்தில் அமர்ந்து நீண்ட காலத்திற்கு அசைவற்று அமர்ந்து அதே இடத்தில் தவமியற்றினார். அவரை சுற்றி கொடிகள் சூழ்ந்து கரையான் புற்றோ உண்டானது. நீண்ட காலமாக அவர் அதே இடத்தில் தவமியற்றியதால் மண் குவியல் போலவே காணப்பட்டார். கரையான் புற்றால் மூடப்பட்ட அவரோ தொடர்ந்து தவமியற்றி கொண்டே இருந்தார். இதனை அறியாத சுகன்யா சியவன முனிவர் மீது கட்டப்பட்டிருந்த கூடுகளை விளையாட்டாக கலைக்கும் பொழுது சுகன்யாவின் விரல்களோ சியவன முனிவர்களின் இரண்டு கண்களில் குத்தப்பட்டதால் சியவன முனிவர் இரண்டு கண் பார்வை இழந்தார். இதனை அறிந்த மன்னர் சரியாதி சுகன்யாவை சிரவண முனிவருக்கு திருமணமும் செய்து வைத்தார். ஒரு நாள் தேவலோக மருத்துவர்களும் இரட்டையர்களுமான அஸ்வினி தேவர்கள் சுகன்யாவின் அழகில் மயங்கி வயதான மற்றும் கண் பார்வையற்ற சியவனரை விட்டுவிட்டு தங்களில் ஒருவரை மணந்து கொள்ள வேண்டினர். ஆனால் சுகன்யாவோ அவர்களின் கோரிக்கையை ஏற்க மறுத்தார்.
அஸ்வினி குமாரர்கள் விதித்த நிபந்தனையின்படி இரண்டு அஸ்வினி தேவர்கள் மற்றும் சியவனர் ஆகிய மூவரும் அருகில் உள்ள குளத்தில் குளித்து திரும்பி சுகன்யாவிடம் வருகையில் மூவரும் அஸ்வினி தேவர்களைப் போன்றே தோற்றமளித்தனர். இந்த மூவரில் எவர் தன்னுடைய கணவரான சியவனர் என்பதை அறிய இயலாமல் குழம்பினார் சுகன்யா. தன்னுடைய கணவரை அடையாளம் காணாவிட்டால் நிபந்தனையின்படி தானோ அஸ்வினி தேவர்களில் ஒருவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். எனவே குளக்கரைக்கு சென்று பார்த்த சுகன்யா இருவரின் கால் தடங்கள் மட்டுமே தரையில் பதியாமல் இருப்பதையும் ஒருவருடைய கால் தடம் மட்டும் தரையில் பதிந்திருப்பதையும் கண்டாள். எனவே தரையில் கால் தடங்கள் பதித்தவரே தன்னுடைய கணவரான சியவனர் என்று அடையாளம் கண்டாள் சுகன்யா. அஸ்வினி தேவர்களும் சுகன்யாவின் அறிவு கூர்மையை பாராட்டினர். சுகன்யாவின் பதிபக்திக்கு இறங்கிய அஸ்வினி தேவர்கள் சியவன முனிவருக்கு அஸ்வினிகள் வழங்கிய தேவலோக மருந்துக்களால் சியவனர் முதுமை நீங்கி இளமையும் கண் பார்வையும் பெற்றார். இணைநேயர்களே, இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா அஸ்வினி தேவர்கள் என்ற அற்புத கடவுளை பற்றி? மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி நேயர்களே.